सच्चिदानन्दरूपाय हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः रागेशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथाविनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्नास्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि

Uh, प्रविशन् बिभेति कामः कथं नु पुनरस्य मनश्रयेत विद्ध सपत्नी उदित पत्रिभिः अन्ति राज्ञः बालोऽपि सन् उपगतः वनानि तस्मा तस्मै अदात् ध्रुवगतिं गृणते प्रसन्नः दिव्याः स्तुवन्ति मुनयो यदुपरि अधस्तात् यद्वेनमुत्पथगतं द्विजवाक्यवज्रविप्लुष्टपौरुषभगम् निरये प्रतन्तं त्रात्वा अर्थितः

சத்துருவம்சதி அவதாரங்களை வந்து சுருக்கமா சொல்லிட்டு வர்றார் முதல்ல இந்தந்த அவதாரங்கள்லாம் இருந்தது ஒவ்வொரு அவதாரத்தினுடைய டீடைல்ஸும் பின்னாடி வரப்போறது அந்த அவதாரம் எப்படி ஏற்பட்டது என்னென்ன காரியங்கள் செய்தார்ன்னுட்டு அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் முழுக்க பின்னாடி வரப்போறது அதுக்கு முன்னுரையா நமக்கு வந்து இங்க டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் போட்டு கொடுத்துருக்கார் அதுல வந்து அஹ் முதல்ல அவதாரம் அஹ் அதுக்கப்புறம் யக்ஞ அவதாரம் இது ரிஷப அவதாரம் தான் இனிமே சொல்ல போறார் வேனன் பிரிதுவனுடைய அவதாரம் ஆச்சு நரநாராயணர்களுடைய அவதாரம் மேலும் த்ருவன் ஓட துருவன் வந்து பகவானுடைய அவதாரம் இல்ல ஆனா துருவன் ஏற்படும் பொழுது ஏதோ ஒரு அவதாரத்துல பகவான் வந்து காட்சி கொடுத்தான் அப்படிங்கிறத அது வந்து இன்னது ஏதுன்னுட்டு பேரு சொல்லல அதே போல பின்னாடி கஜேந்திரனை பத்தி சொல்லும் பொழுதும் ஆதி புருஷகான்னுட்டு சொல்லி சொல்லும் பொழுது ஆதி மூலம் எது வந்து சோர்ஸோ அந்த சோர்ஸ வந்து கூப்பிடுறார் அவ்வளவுதான் அது அப்படின்னா அங்க கஜேந்திரன் வந்து பரம்பொருளை கூப்பிட்டார் ரைட் அந்த பரம்பொருள் அன்னைக்கு யாரு வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காருன்னா ஸ்திதிகர்த்தாவா இருக்கக்கூடிய விஷ்ணு அங்க ஆனார் பிரளய காலத்து போதுதான் பரமேஸ்வரனுடைய ஒரு இது ரூல் அதனால அப்போ அவரை வருவார் ஸ்திதி காலத்துல யார் அங்க பிரசிடென்ட்டோ அவர் தானே வரணும் அதனால அங்க விஷ்ணுதான் வருவார் ஆதி மூலமேனு கூப்பிட்டாருனா அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு வந்து என்னன்னா ஏதோ ஒரு அவதாரத்துல வர்றாருன்னு சொல்ல அந்த அவதாரத்தையும் நமக்கு வந்து ஒரு ஒரு அம்சாவதாரமா போட்டு அத வந்து இந்த சதுரவிஷத்தி இருபத்தி நாலு அவதாரங்கள்ல ஒரு அவதாரமா துருவன் பார்த்தா அந்த பகவான பத்தியும் சொல்றார் அடுத்தது பிரிது எத் வேணம் வேணன்னுங்கிற அரசன் கெட்ட அரசனா இருந்தா அவனுடைய கெட்ட ஆட்சியினால திஜர்கள் பிராமணர்கள் அவன் வந்து அவதூறு செய்ததுனால பிராமணர்கள் சாப்பம் கொடுக்க அவன் வந்து நரக்கத்துக்கு போகும் பொழுது அவனுடைய அந்த ஒரு சரீரத்திலிருந்து கடைஞ்சு எடுத்து பிரித்துங்கிறவன் அஹ் உற்பத்தி ஆனான் அந்த பிரிதுனாலதான் ஒரு தடவை பூமியில வறட்சி ஏற்படும் பொழுது துக்தா வசூனி வசுதா சகலானி ஏன இந்த பூமியானவள் எல்லா இதையும் செல்வங்களையும் கொடுத்தாள் கறந்தாள் அப்படின்னாச்சு அடுத்தது ரிஷப நுடைய அவதாரம் ரிஷபாவதாரம்னு மேபி இதனாலதான் வந்து ரிஷபங்கிற பதம் சம்ஸ்கிருதத்துல வந்து சிரேஷ்ட வாட்சி பதம்னு சொல்லுவோம் புருஷ ரிஷபஹா அப்படின்னு சொல்றது புருஷர்களுக்குள்ள ரிஷபா அப்படின்னா எருது மாதிரி இருக்கிறதுன்னு நிஜமாவே எருதுங்கிறது இல்லை சிரேஷ்டா இத்தி இங்க வந்து ரிஷபங்கிற ஒரு பெயரை கொண்டு ஒரு அவதாரம் அந்த அவதாரத்துல என்னன்னா பெரிய யோகச்சரியா யோகங்கள்லாம் செய்து ஜடம் போல இருக்கக்கூடிய ஒரு அவதாரம் அது நாபே அசௌ ரிஷப ஆச சுதேவி சுதேவிசூனு யோவை சச்சார ஜட யோகச்சரியாம் எத் பாரமஹம்சியம் ரிஷய பதம் ஆமனந்தி ஸ்வஸ்திரண பரிமுக்தங்க எல்லாமே கீழே முதல் விபக்தியில இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ரிஷபங்கிற அவதாரத்தினுடைய ஹரியனுடைய அவதாரத்துல அட்ஜெக்டிவா போகுது அசௌ அதாவது அசௌ நாபேகே சுதேவி அசௌ ரிஷபா ஆச நாபேஹே அப்படின்னா அக்னித்ர புத்திராது அக்னித்ரன்னு ஒருத்தர் அவருடைய பிள்ளையான நாபி நாபியினுடைய பிள்ளை ரிஷபகா நாபிங்கிறவர் சுதேவியினுடத்துல பிறந்த பிள்ளை நாபியினுடைய மனைவி ஆஹ் நாபேகே பார்யாயாக மேரு தேவியாக ஏவ சுதேவி இத்தியபி சம்யாங்கிற மேரு தேவின்னு விட்டு ஒருத்தி அவளுடைய இன்னொரு பேரு தான் சுதேவின்னு பேரு அந்த சுதேவி வந்து நாபியினுடைய மனைவி அவருக்கு பிறந்தவர் தான் ரிஷபாங்கிற ஒரு அவதாரம் ஆஹ் ரிஷபகா ஆச அவர் எப்படி இருந்தாருன்னா சமதிருக்கு ஜட யோக சச்சார சமதிருக் பூத்வா சமத்குங்கிறச்சி உங்களுக்கு அஹ் எல்லாத்துலயும் அப்படியே வந்து இப்ப சுகருக்கே சமய கிருத்வா லாபாலாபோ ஜெயோங்கிறோமே அந்த மாதிரி சமமாக எல்லா விஷயங்களையும் என்னென்னலாம் இந்த உலகத்துல டியூவாலிட்டிஸ் இருக்குமோ அது அத்தனத்தையும் ஒரே சமமாக ஒரு பார்வையை கொண்டவராக இருக்கார் திருக்குன பார்வை சம திருக்கு சோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல போட்டிருக்காரு ஆக்சுவலி முதல்ல வந்து பரித்தியக்த சங்கஹா அதாவது பரிமுக்த சங்ககா வந்துட்டும் அதுக்கப்புறம் பிரசாந்த கரணா அப்புறம் ஸ்வஸ்தகா அப்புறம் சமதிருக்கு அதுக்கப்புறம் ஜடயோக சரியாம் சச்சார இந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ரிவர்ஸ் பார்த்தேன்னா அப்படி இருக்கு ஒண்ணு முதல்ல வந்து ஆஹ் பரிமுக்த சங்ககா முதல்ல சங்கங்கள் எல்லாத்தையும் விட்டவராக இருந்தார் அததான் யதஹா எதகான்னு போட்டு இங்க வந்து வியாக்கியானத்துல போட்டிருக்காரு சோ பின்னாடியில இருந்து நம்ம பார்த்துன்னு வந்துருவோம் சோ பரிமுக்த சங்கஹா சங்கம் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லா விதமான அட்டாச்மெண்ட்டையும் அவர் எல்ல பற்றுதல் அற்றவராக இருந்து கொண்டு பரிமுக்த சங்கஹா விடப்பட்ட ஒரு பற்றுதல் அதை கொண்டவராக அதுக்கப்புறம் அதனால் பிரசாந்த கரணகா பற்றுதல் இல்லாத காரணத்தினால இந்திரியங்கள் எங்கேயும் போய் அட்டாச் ஆகாது இந்திரியங்கள் ஏன் போகும் அப்படின்னா இந்த விஷயம் நமக்கு பிடிக்கும்னு இருந்ததுன்னா அப்போ இந்திரியம் அதுக்குள்ள பிரவர்த்திக்கும் இந்த விஷயம் பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதே கிடையாதுங்கிற பட்சத்துல இந்திரியங்கள் அதுக்கு போகவே போகாதே மனசு உட்பட சோ பிரசாந்த கரணா அதனால இந்திரியங்கள் வெளிப்புறமாக போகவில்லை வெளிப்புறமாக போகலெங்கும் பொழுது ஸ்வஸ்தின் ஸ்திதா ஸ்வரூபே ஸ்திதாங்கிற ஸ்வஸ்வரூபே தன்னுடைய ஸ்வரூபத்தில் இருந்து கொண்டிருப்பது அப்படின்னா வெளியில இந்திரியங்கள் போகாமல் அந்த இந்திரியங்களை உள்வாங்கி சித்த ஐக்காகிரியத்துடன் ஆத்மாவில நிஷ்டையாக வைப்பது அதுதான் ஸ்வஸ்தகா ஸ்வஸ்மின் திஷ்டதி இப்படி இருந்ததுனாலதான் அது அந்த ஸ்வஸ்மின் திஷ்டத்தின் கரைச்சு ஆத்ம விசாரணை பண்றதுங்கிறத ஆரம்பிச்சதுனால அதுக்கப்புறம் நித்திய சமாதியில இருந்தார் அந்த ஆத்ம ஆத்மாவுடன் ஒரு சித்த ஐக்காகிரியம் ஏற்பட்ட காரணத்தினால சமதுருக்கு பூத்வா எந்த சுக துக்கத்திலையும் ஈடுபடாமல் இருந்து கொண்டு ஏன்னா ஆத்மாவில நமக்கே இப்ப வந்து ஒரு கஷணம் நித்தியா நித்திய வஸ்து விவேகம்ங்கிறது இருக்கலாம் எனக்கு தெரியும் ஆனாலும் நான் பிரவர்த்திக்கிறேங்கிறது இருக்கலாம் இல்லையோ அப்படி இல்லாமல் சுகமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் எதர் சாரீரிகமாக இருக்கலாம் அல்லது மானசிகமாக இருக்கலாம் எந்த விதமான சுக துக்கங்களா இருந்தாலும் எந்த விதமான டிவாலிட்டிஸா இருந்தாலும் அந்த இடத்துல சம திருக்கு சமமான பார்வையை கொண்டவராக ஆனார் ஏன்னா மனசானது ஆத்மனிஷ்டையில உட்கார்ந்து இருந்தது எப்படி மனசு வந்து அங்க ஆத்மாவில போய் நிக்க முடிஞ்சது ஸ்வஸ்தகா கதம் அப்படின்னா பிரசாந்த கரணானா இந்திரியங்கள் செல்லல ஏன் இந்திரியங்கள் செல்லல ஏன்னா பற்றுதல் இல்ல அதனால இப்படி போட்டிருக்காரு அது பண்ணி அவர் சமதருக்கு பூத்வா சமமான ஒரு சமநோக்கு பார்வையுடன் இருக்கிறவராக என்ன பண்ணார்னா ஜட யோக சரியாம்னு இருக்கு இந்த இடத்துல வந்து ஜடன் எவ்வாறு ஒரு யோகத்தினால் ஒரு காரியத்தை செய்வானோ அந்த மாதிரி ஒரு காரியத்தை இவர் செய்கிறார் ஜடவது யோகேன நித்திய சமாதினா சரியாம் சச்சார ஜடவது ஒரு ஜடன் போல ஆஹ் இதுல பிரகலாதனை பத்தி சொல்லும் பொழுது அடுத்தது நர நரசிம்மாவதாரமும் வரப்போறது இந்த பிரகலாதனை சொல்லும் பொழுதுதான் ஜடவத்துன்னு ஆஹ் நியஸ்த கிரீடனகோபாலோ ஜடவது தன் மனஸ்தயா கிருஷ்ண கிரக கிரகிதாத்மா நேத ஜகத் ஈத்ரிஷம் ஜடவது தன் மனஸ்தயாங்கிற அந்த தன் அப்படிங்கிறது வந்துருத்துனா அப்படியே மனசு அதுல ஈடுபட்டுருத்துன்னா குழந்தை குழந்த அந்த பிரகலாதன் கூட அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்கிற நெஸ்த கிரீடனுக்காக விளையாட்டு சாமானே இல்லாத ஜடவது தன் மனஸ்தையா கிருஷ்ண கிரக கிரகிதாத்மாங்கிற எதுவுமே இந்த உலகம் நம்ம பாக்கிற மாதிரி அவர் பார்க்கல உலகத்தை அவ்வளவுதானே அந்த மாதிரி எல்லாத்தையும் உலகத்தை பூரா விஷ்ணு வியாபிச்சு இருக்கிற மாதிரி அவர் பார்த்திருக்காரு அதனாலதான் எங்க நரசிம்மன் கேட்டா பகவான் வந்து எல்லா இடத்துலயும் சூக்ம ரூபமா உட்கார்ந்து இருந்தாரா வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இந்த குழந்தை எந்த இடத்த காமிக்க போறதோ அந்த இடத்துல இருந்து நம்ம வரணுமே அப்படின்னு வேதாந்தேஷ்கர் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு அந்த ஸ்லோகத்தை இந்த இடத்துல வந்து யோக ஜடவது யோகச்சரியாம் ஜடனை போல யோகத்தினால அதாவது யோகம்ங்கிறது நித்திய சமாதி எப்பொழுதும் சமாதி ஸ்டேட்ல இருக்கக்கூடியவர் அதனால் என்ன ஒரு சரியா என்ன ஒரு சரியான செயல் அதாவது செயலற்று இருக்கக்கூடியது யோகத்தினால என்னென்ன செயல் உண்டோ அந்த செயலை செய்து கொண்டிருந்தார் அப்படின்னா அந்த மனசுல பகவதானத்துல இருந்தாருங்கிறது தான் அங்க பாயிண்டே ஜடவது யோக சரியா சரியாங்கிறது ஆக்சன் ஆக்ஷன்ங்கிறது இங்க இல்லங்கிறது தான் பாயிண்ட் மனசுல தியானம் பண்ணிட்டு இருந்தார் சச்சார அந்த நிலை என்னங்கிறது பாரமஹம்சியம் பதம் ஆமனந்தி எந்த ஒரு விஷயத்தை அதாவது சரியாம் சச்சார எந்த யோகச்சரியா யோகத்தினால என்ன ஒரு செயல் உண்டோ தியானம் தியானம்ங்கிறது என்ன உண்டோ அதை ரிஷிகள் பாரமஹம்சியம் பதம் ஆகு ஆமனந்தி ஆமனந்தின்னு கூறுகிறார்கள் கதையந்தி அந்த ஒரு ஸ்திதி அந்த ஒரு தான் ரிஷிகள் அந்த யோகானு அனுஷ்டானத்தை ப பரமஹம்சர்கள்லாம் அடைய தகுந்த ஒரு பதம் அப்படின்னு சொல்றா பரமஹம்சான ஹம்சானாலும் சிரேஷ்ட வாட்சி பதம்னு சொல்லியிருக்கேன் எப்படி ரிஷபாங்கிறதும் சிரேஷ்டஹான்னு சொல்றோமோ அந்த மாதிரி பரமஹா அப்படின்னா ரொம்ப ஒசத்தியா எந்தெந்த யோகிகளை நம்ம சொல்றோமோ அவர்களுக்குள்ள ஹம்சகா சிரேஷ்டஹா அந்த வசத்தியான யோகி சிரேஷ்டர்களுக்கு என்ன ஒரு பதம் கிடைக்கிறது இருக்கோ அந்த பதத்தை இவ அனாயாசமாய் இவர் வந்து உட்கார்ந்துட்டு அவர் தியானம் பண்ணிட்டு இருந்தார் அசௌ சுதேவி அந்த சுதேவிசூனு யவர் சச்சார சமத ஜட யத் பாரமஹம்சியம் ரிஷய பதம் ஆமனந்தி பிரஷாந்த பிரசாந்த பரிமுக்த பரிமுக்தங்க அடுத்தது ஹயக்ரீவ அவதாரம் சத்ரே मम ஆச ભગવાન ஹய சிரஷாத சிரஷா atho சாக்ஷாத் ச யக்ஞ புருஷஹ தபனீய வர்ணஹ சந்தோமயஹ மகமயஹ அகில தேவதாத்மா வாஜோ பபூவ உஷதீஹ ஸ்வஸதஹ அஸ்ய நஸ்தஹ ஒவ்வொரு கல்பத்துக்கு வேதங்கள்னு சொல்லு அதனால ஒரு கல்பத்துல வந்து மத்திய அவதாரம் வந்து உங்களுக்கு எல்லா வேதத்தையும் நமக்கு எடுத்து கொடுத்ததுங்கிறோம் இந்த கல்பம் ஆரம்பத்துல இங்க வந்து அவதாரம் எடுத்து பகவானுடைய மூச்சு காத்துலேருந்து வேதங்கள் வந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல இருக்கு பகவான் மம சத்ரே மம சத்ரயாகே அதாவது ப வந்து தன்னுடைய சத்ரயாகத்துல இந்த ஹயசீரஷா சாட்சாது சஹா ஆச இந்த பகவான் ஹயக்ரிவரான ஒரு அவதாரத்தை கொண்டு ஹயசீரஷா ஹயசீர்ஷா ஆச அப்படின்னு இருக்கு ஹய குதிரை குதிரையினுடைய சீர்ஷம் தலை அந்த குதிரையினுடைய தலையை கொண்டு அவர் வந்தார் அஹ் சத்திரயாக சோ சயேவ சாட்சாத் பகவான் மம பிரம்மணா சத்ரே யஜ்யே இந்த வந்து உங்களுக்கு புராணத்துல அந்த ஆர் மீட்டருக்காக அவ வந்து பிரிச்சிருக்கா இதுல வந்து காயத்ரி மந்திரத்துல கூட பார்த்தீங்கன்னா தத் சவித்துர் வரேன்யம்னு ஏழு எழுத்துதான் எட்டு எழுத்து இருக்கணும் வரேணி பா அத வந்து இலாங்கேட் பண்ணிப்பா வேணுங்கிறச்சி அந்த இடத்துல மீட்டருக்கு தகுந்த மாதிரி சந்தஸ் அஹ் இதுல வேதத்துலயும் உங்களுக்கு அந்த இது உண்டு புராணத்திலயும் அங்கங்க மீட்டருக்கு பண்ணுவா கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் வரும்பொழுது உங்களுக்கு காவியங்கள் வரும் வரும்பொழுதுதான் இந்த மாதிரி அளவுடு கிடையாது ஏன்னா அது வந்து ரிஷிகள் பார்த்து அபூருஷயமா வரக்கூடிய விஷயம் அல்லங்கிறதுனால ஆஸ் பாசிபிள் புராணத்திலேயே ஒத்துக்க மாட்டா ஆனா புராணத்துல சில இடங்கள்ல இந்த மாதிரி அங்கங்க வந்துடுறது டெபினெட்டா காவியத்துல நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுதான் அங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா அது தோஷம்னு சொல்லிடுறது இங்க மம சத்ரே என்னுடைய சத்ரயாகத்தில் பிரம்மா தன்னுடைய சத்ரயாகத்தில் பகவான் விஷ்ணுவானவர் ஹயசீரிஷா அதோ ஆச அதோனா பிறகு பிறகு அவர் ஒரு குதிரையினுடைய முகத்தை கொண்டு பகவான் அங்க வந்து அவதரித்தார் அவர் யாருன்னா சகா யக்ஞபுருஷகா சாட்சாத்து யக்ஞபுருஷகா அந்த யஜ்யமயமான ஒரு புருஷன் யஜ்யத்திலிருந்து வரக்கூடிய ஒருத்தர் ஆஹ் யஜ்யமயமாகவும் இருக்க யஜ்யோ யஜ்ய பத்திரி நம்ம வந்து முன்னாடி அஹ் அந்த புருஷ சுத்தம் பார்க்கும் பொழுதே நம்ம அந்த அர்த்தங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் அதனால யஜ்ய புருஷாங்கிறச்சு யஜ்ய புருஷனாக அந்த யாகத்துக்கு யாகத்திலிருந்து வரக்கூடிய புருஷனாகவும் இருந்தார் அண்ட் அந்த பிரம்மா வந்து யாகம் பண்ணும் பொழுது யாகத்துக்கு உண்டான அத்தனை சம்பாரம் என்னென்னலாம் சாமான்கள் உண்டோ அது பகவானுடைய ஒவ்வொரு அங்கங்களும்னு தானே சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல வந்து அவதாரமாக சொல்லும் பொழுது அந்த யஜ்யத்தினுடைய ஒரு புருஷனாக இவர் வந்தார் மேலும் தபனீய வர்ணகா தபனியன தங்கம் தங்கம் போன்ற ஒரு அஹ் நிறத்தோட இருந்தார் தபனிய தங்கம் சோ அதோ அது மட்டும் இல்லாமல் பிறகு தபனீய வர்ணகா தங்கம் போன்ற ஒரு கலரை கொண்டு யக்ஞபுருஷா யஜ்ய புருஷனான சக பகவான் அந்த பகவான் அஹ் சந்தோமயா இன்னும் நிறைய இது கொடுக்கிறார் சந்தோமயங்கிறச்சே வேதமயமாகவும் அவர்தான் மகமயா அந்த வேக வேதங்கள்னால விதிக்கப்பட்ட யஜ்யமயமாகவும் அவர் தான் இருந்தார் அதுக்கப்புறம் அந்த யஜ்யங்கள்ல இருந்து எந்த ஒரு தேவதையை குறிச்சு நம்ம யாகம் செய்கிறோமோ அந்த தேவதாத்மாவாகவும் அவர் தான் இருக்கார் உம் சோ ஆஹ் ஓகே ஒரு நிமிஷம் சந்தோஷமா சாரி என்னோட புக் எங்கே போயிடுத்து ஒரே நிமிஷம் சந்தோமயா 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 சந்தஸ் சந்தஸ்ங்கிறது மீட்டர் மீட்டர் மயமாக மீட்டர் வந்து முதல் முதல்ல உங்களுக்கு வந்தது என்னன்னா இப்ப வேதத்துலதான் அதனால வேதமயமாக இருக்கக்கூடிய பகவான் அவர் தான் மகமயா வேதங்கள்ல இருந்து செய்யக்கூடிய அந்த யாகங்கள் எதுவோ அந்த யாகமயமாகவும் அவர்தான் இருக்கார் யாகத்திலிருந்து நம்ம வந்து எந்த ஒரு தேவதையை குறிச்சு யாகம் செய்கிறோமோ அகில தேவதா ஆத்மா அந்த எல்லா தேவதைகளினுடைய ஆத்மாவாகவும் இருக்கக்கூடியவர் அவர் அஸ்ய நஸ்தா அவர் ஹயசீரஷா ஆச அதோட ஒரு சென்டென்ஸ் ஓவரிங்க இதோட ஒரு சென்டென்ஸ் போட்டு அடுத்த சென்டென்ஸ்ல அஸ்ய நஸ்தா அஸ்ய ஸ்வசதா நஸ்தா அவருடைய மூச்சு காத்து ஸ்வசதான்னா நுகர்ந்து ஆர் சுவாசம் விடுகின்ற நஸ்தா நஸ்ங்கிறது மூக்கு மூக்கிலிருந்து நஸ்தகா அந்த மூக்கிலிருந்து உஷதீஹி வாச்சகா உஷதீஹி அஹ் நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய ஆஹ் ரம்யமாக இருக்கக்கூடிய அழகாக அல்லது காமயமானாக எல்லா அட்ராக்டிவா இருக்கக்கூடிய வாச்சகா வாக்குகளானது பபுபகு ஏற்பட்டன கமனீயாகங்கிற இங்க கமனீயம்ங்கிறது அட்ராக்டிவ்னு அர்த்தம் வேதம்ங்கறதான் வாக்குங்கிற இங்க சரியா ஆமா நஸ்தகாங்க மூக் மூக்குதான் ஆமா நாஸ்ட் எஸ் சோ பபூபு இந்த வேதங்களானது வந்தன எஸ் எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக இருக்கு அது அந்த ஒரு ஸ்ருதி வாக்கியம் இங்க உங்களுக்கு பிரமாணம் சத்ரே மமா ஆச பகவான் ஹய ஷீரசாக ஒரு தடவை சொல்லிடுறேன் அதோ அது மட்டும் அல்லாமல் பிறகு இங்க இருக்கு இந்த அதோங்கிறது மம சத்ரே என்னுடைய சத்ரையாகத்தில் ச பகவான் அந்த பகவானான பரம்பொருள் சாட்சாத்து தானாகவே யஜ்ன புருஷகா பூத்வா யஜ்ய புருஷனாக இருந்து கொண்டு தபனீய வர்ணகா நல்ல தங்கமயமான ஏன்னா யஜ்ய உங்களுக்கு அந்த அக்னியனுடைய அந்த தங்க கலர் வந்துடுறது அங்க அதனால தபனீய வர்ணகா அந்த எரியர் அந்த ஜுவாலையினுடைய கலர் ஆஹ் தபனீய வர்ணகா சந்தோமயா அதுக்கப்புறம் வேதமயமாகவும் யஜ்யமயமாகவும் அகில தேவதா ஆத்மா எல்லா தேவதைகளினுடைய ஆத்மாவாகவும் இருக்கக்கூடியவராக ஆச இருந்தார் அசிய ஸ்வசதா நஸ்தா இவருடைய மூச்சு விடுகின்ற மூக்கிலிருந்து நஸ்தா உஷதீஹி வாச்சா பபூபு உஷதீஹி நல்ல அழகான வார்த்தைகள் வெளிவந்தன அப்படின்னா அந்த வாக்குகள்ங்கிறது தேவதையான வேதங்களை சொல்றது சத்ரே மமாச பகவான் மம ஆச பகவான் ஹயசீரஷ அதோ சாட்சாத் ஆஹ்

விசிரம்சிதானு ஊருபயே சலிலே முகானு மே ஆதாய தத்ர விஜஹார ஹே ஹ வேதமார்கானு ஆஹ் இங்கே பிரம்மாவனுடைய முகத்துல இருந்து வாயிலிருந்து விசிரம் விசிரம்சிதானு அப்படியே வெளியில நழுவின வேதங்களை எடுத்து கொண்டு இந்த பிருத்திவி மயமாக யாரிடத்துல ஆசிரியத்து இருக்காளோ அந்த ஒரு உருவத்தை கொண்டு ஒரு மத்ஸ்யமாக இருந்து யுகாந்த சமய யுகம் முடிவுல இந்த ஜலத்துல அவர் வந்து விஜகார விளையாடினார் இந்த சலிலே சிம்பிளா சொல்லிட்டார் ஒரே ஒரு ஸ்லோகத்துல இந்த மத்யாவதாரத்தை சொல்லிட்டார் மத்ஸ்யா யுகாந்த சமயே மனுனா மனுனா ம மனு மூ மனு உங்களுக்கு வந்து அங்க அவருடைய கையில அவர் வந்து அம் விடும் பொழுது அவரு அவருடைய கையில மச்சமாக மீனாக வந்து இருந்தார் பகவான் சோ யுகாந்த சமயே யுகம் முடியும் காலத்தில் மனுனா ஆஹ் அஹ் பின்னாடி வரப்போறது வைவஸ்வத மனு தான் நினைக்கிறேன் சுவயம்பூல வைவஸ்வத மனு ஒருத்தர் பேர் மறந்து போயிடுச்சு உபலப்தகா உபலப்தா பார்க்கப்பட்டவர் கிடைச்சது அவர் உபலப்தகான பார்க்கறதுன்னு அர்த்தம் சோ மனுவனால பார்க்கப்பட்டவராக க்ஷோனிமயா க்ஷோனிமயா இங்க வந்து க்ரோனிங்கிறது பிருத்திவி பிருத்திவி பிரதானகான்னு போட்டிருக்காரு மயட்டுங்கிறாச்சுயார்த்தே மயட்டு அப்படியே ஜலமயமா இருந்ததுன்னா ஜல பிரதானமா இருந்ததுன்னு அர்த்தம் இல்ல ஜலம் முழு முழுமையாக ஜலமாக இருந்தது இங்க வந்து பிருத்திவி பிரதானகாங்கிறார் யாரை பிரதானமாக வைத்து கொண்டிருக்கோ பிருத்திவியை முன்னிட்டு கொண்டு எடுத்த ஒரு உருவம் அதுமயா அந்த பிருத்திவிய வந்து காப்பாத்துவதற்காக எடுத்த ஒரு உருவம் மேலும் நிகில ஜீவ நிகாய கேத்தா அது மட்டும் அல்லாமல் ஜீவராசிகள் எல்லா ஜீவராசிகளினுடைய நிகாய கூட்டம் அந்த கூட்டத்திற்கு கேத்தகா கேத்தஹாங்கிறச்சே உங்களுக்கு வந்து ஆசிரியாங்கிறோணி மயா பூமி மயமாக பூமி மயம்ங்கிறச்சே இங்க வந்து மயட்டுங்கிற பிரியம் வந்து உங்களுக்கு பல அர்த்தங்கள்ல இருக்கு சுவார்த்தேன்னு இருக்கு அதுக்கப்புறம் அர்த்தே இருக்கு பிராச்சுயார்த்தை எடுக்கிறச்சே தான் உங்களுக்கு வந்து இந்த பிரதானம்னு எடுக்கிறோம் நிறைய இருக்கு அதுல கொஞ்சமாக இல்லாமலும் இருக்கலாம் ஏன்னா இவர் வந்து வெறும் பிருத்திவிக்கு மாத்திரம் ஆசிரியம் இல்ல பிருத்திவியில இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் இவர் வந்து ஆசிரியமாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இப்ப பிருத்திவிய தாண்டி பிரம்மா பிரம்மா வந்து அவருடைய வேதங்கள் திருப்பியும் அவருக்கு வர்றதுக்காக இவர இவரதான் வந்து அண்டி இருந்தார் அதனாலதான் க்ஷோனி மாத்திரம் காப்பாத்துறதுக்கு மாத்திரம் வரல இந்த மத்ய அவதாரம் பூமியில இருக்கக்கூடிய ஜீவராசிகளையும் காப்பாத்துவதற்கு வந்தது மேலும் பிரம்மாவனுடைய வாயிலிருந்து நழுவின வேதங்களையும் காப்பாத்துவதற்கு வந்தது அதனால அங்க வந்து மயட்டுங்கிறத வந்து பிரதானகான போட்டுண்டர் சோ தது ஆசிரியான பிருத்திவி எங்கு போய் ஆசிரியிக்கிறதோ அந்த ஒரு யா அஹ் மத்யகா மீன் அவதாரம் ஆகையினால் நிகில ஜீவ நிகாய கேத்தகா எல்லா ஜீவராசிகள் இருக்கே அந்த நிகாயன கூட்டங்கள் கூட்டங்களினுடைய கேத்தகா ஆசிரியம் அப்படியும் இருக்கக்கூடியவர் ஆஹ் உரு பயே சலிலே உரு பயே பயங்கரமாக இருக்கக்கூடிய அந்த ஜலம் அந்த ஜலத்தில் அஹ் இவர் வந்து விஜகார விளையாடினார் ஆஹ் அப்படி சுத்தின் இருந்தார் அவர் மாட்டுக்கு அவர் வந்து இருந்தார் எப்படின்னா இந்த இடத்துல வந்து அஹ் தன்னுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய அந்த வேதங்களை எடுத்துக்கொண்டு அவர் வந்து பிரம்மாவனுடைய ராப்பூர சுத்தின் இருந்தார் பிரம்மா தூங்கணும்னு ஆசைப்பட்டார் அவர் வாயில இருந்து வெள்ளம் வந்துது அப்பொழுது ஹிரண்ய்சன் அந்த அந்த வேதங்களை அப்சார்வ் பண்ணிட்டான் அப்போ அந்த ஆதி தைத்யனான அவனை கொன்னு அதுக்கப்புறம் இல்ல இந்த பாகவதத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அஹ் மத்யாவதாரத்துலயும் சொல்றார் இரண்யாட்சனை வந்து கொன்னார் அப்படின்னுட்டு ஆனா இங்க நம்ம ஆரம்பிக்கும் பொழுது இந்த இரண்டாவது இந்த ஏழாவது அத்தியாயம் ஆரம்பத்துல சொல்லும் பொழுது வராக அவதாரம் தான் வந்து இரண்யாட்சனை கொன்னுது அப்படின்னு சொல்றாரு சோ பல வேதங்கள் இருக்கு இந்த இடத்துல அதனால அவர் வந்து கேர்ஃபுல்லா அதை மென்ஷன் பண்ணல இரண்யாட்சணை மென்ஷன் பண்ணல வேதங்கள் வெளியில வந்தது பிரம்மாவனுடைய வாயிலிருந்து அதை இவர் வந்து ஆதாய எடுத்துக்கொண்டு சோ மே முகாது என்னுடைய வாயிலிருந்து விசிரம்சித்தானு நழுவ விடப்பட்ட வேத மார்க்கானு வேதங்கள் வேதங்களினுடைய மார்கம் வேதங்களினுடைய பலவிதமான போக்கு எல்லாமே அது எல்லாத்தையுமே ஆதாய எடுத்துக்கொண்டு பயே தத்திர சலிலே உரு பயே ரொம்ப பயங்கரமா இருக்கக்கூடிய அந்த காலத்து சலிலே ஜலத்தில் காலம் வந்துருத்தோ அந்த பிரளைய காலம் வந்துருதுன்னா அப்பதான் பகவான் தூங்குற நேரம் பிரம்மா தூங்குற நேரம் அதனால அவருக்கு வாயிலிருந்து எல்லாமே நழுவடுத்தான் நழுவும் பொழுது இவர் மே முகாத்து விசிரம்சித்தானு நழுவிய வேத மார்க்கானு உருபயே சலிலே அந்த பயங்கரமான சலிலே ஜலத்தில் ஆஹ் விஜகார விளையாடினார் ஹாங்கிறது ஹர்ஷேனங்கிற ஹாங்கிறது ஒரு சந்தோஷத்துல ஹ விளையாடினார்ல அப்படின்னு ஒரு ஒரு அஹ் சந்தோஷமா வந்து பிரம்மா அத சொல்றாரா அதுக்காக அந்த ஹாங்கிற பதம் அங்க வருது அவருக்கு பிடிச்சது ஏன்னா தன்னை தன்னுடைய ப்ரொடெக்டரா ஒருத்தர் இருக்காரு தான் அழுவ விட்டா கூட அதை புடிச்சு இந்த அப்படி அப்படின்னு சொல்றதுக்கு தனக்கு வந்து கை கொடுக்கறதுக்கு ஒரு ஆசாமி இருக்காருன்னுட்டு அவருக்கு சந்தோஷம் பிரம்மாவுக்கு அதனால அப்படி வந்து சந்தோஷமா சொல்றாரு மத்யோ யுகாந்த சமையே மனுனா உபலப்தா க்ஷோமயோ நிகில ஜீவ நிகாய கேதா விசிரம்சிதான் உருபையே சலிலே முகான்மே ஆதாய தத்திர விஜகாரஹ வேத மார்க்கானு அடுத்தது கூர்மாவதாரம் ரொம்ப ஒரு ஆஹ் இங்க வர்ணிச்சிருக்கிற கூர்மாவதாரம் வேற எங்க இப்படி வர்ணிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல நான் தெரியலையும் படிக்கல அதனால எனக்கு தெரியாது ஆனா இங்க ரொம்ப கியூட்டா வர்ணிச்சிருக்கேன் எப்படின்னு சொல்றேன் அதாவது பார்க்கடல் இருக்கு பார்க்கடலை கடையறதுக்காக கஷரோதௌ அமர தானவ யூதபானாம் உன்மத்னதாம் அமிர்த ஆதி தேவகா பிருஷ்டேன கச்சப வபு விததார கோத்திரம் நித்ரா நித்ராணகா அத்ரி பரிவர்த்த கஷான கண்டு அமர தானவ யூதபானம் அமரர்கள் தேவர்கள் இவர்களினுடைய யூத கூட்டம் அதை பரிபாலிக்கக்கூடிய சிரேஷ்டர்கள் சோ யூதானு பாதி யூதபகா சோ த அமரர்களுடைய சிரேஷ்டர்களும் தானவர்கள்னா அசுரர்கள் தேவர்கள் அசுரர்கள் இவர்கள்ல பிரமுகர்கள் எல்லாருமே அங்க கூடி இருக்கா அவர்கள் எல்லாரும் என்ன பண்றான்னோ உன்மத்னதாம் வலிச்சு பிடிச்சு அவ வந்து இழுத்து கடைஞ்சிட்டு இருக்கா எங்க கஷோதீரோ பார்க்கடலில் க்ஷீர உததி பார்க்கடல் அதில் க்ஷீரோததௌ அந்த பார்க்கடலில் எதுக்காக இவாழம் கடையிறான்னா அமிர்த லப்தையே உன்மத்னதாம் அமிர்தத்தை அடைவதற்காக உன்மத்னதாம் கடைந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல சஷ்டி போட்டிருக்காரு சுவாரஸ்யமே அதுதான் அந்த சுவாரஸ்யம் என்ன சப்தமியில போட்டா அவங்களுக்கு வந்து அவ கடைஞ்சிட்டு இருக்கும் பொழுது இங்க பகவான் வந்து அவரும் கூட ஹெல்ப் பண்ணார் கீழே முதுகுல வந்து மந்திரமலையை ஏத்திட்டு அவர் ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லிக்கலாம் இங்க வந்து அப்படி இல்லை சஷ்டி போடும் பொழுது ஷஷ்டிச்சா அனாதரே அவ பொருட்படுத்தாமல்ங்கிறது அங்க அவ ஏதோ பண்ணிட்டு போட்டோம் சும்மா ஒரு ஒரு இழுக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்கா அந்த தேவர்களும் அசுரர்களும் இங்க வந்து பகவான் கூர்மாவதாரம் எடுத்து அவர் கடையிறது மட்டும் இல்லாமல் ஒரு கையால அந்த மலைய புடிச்சுட்டு அவர் வந்து ஆட்ட வேற ஆட்டினாரா ஏன்னா இவர்கள் அவ்வளவு சோர்ந்து போயிட்டாளாம் அப்படின்னு வர்ணிச்சிருப்பார் அந்த மாதிரி இங்க பகவான் வந்து அவர்கள்லாம் பண்றாளேங்கிறத கூட கண்டுக்காதன்னு அர்த்தம் உன்மச்சனதாம் அமர உன் அமிர்த லப்தையே அமிர்தத்தை செய்யும் பொழுது அவர்கள் கடையும் பொழுது ஆதி தேவகா பகவான் என்ன பண்ணார்னா கச்சப வபு கச்சப கூர்ம ஒரு டார்டாய்ஸ்னுடைய ஒரு சரீரத்தை எடுத்துண்டு என்ன பண்ணார் பிரிஷ்டேன தன்னுடைய முதுகுனால கோத்திரம் அந்த மலையை விததார தாங்கிக் கொண்டார் அது வரைக்கும் சரி அவருக்கு ரெண்டு அப்ஜெக்டிவ் இங்க இந்த யானைக்கு எல்லாம் வந்து முதுகலை கொஞ்சம் அரிக்கிறதுன்னு வச்சுட்டுதுன்னா அது போய் அந்த இந்த ஒரு மரத்துல போய் சொரிஞ்சுக்கும் சொரான் இருக்கக்கூடிய ஒரு மரத்துல போய் அது சொரிஞ்சுக்கும் அதுக்கு அரிப்பு போகிறதுக்காக இங்க பகவானுக்கு முதுகல அரிப்பு ஆஹ் கூர்மாவதாரத்துல கண்டூஹுங்கிற அந்த அரிப்பு இருக்கான் அத வந்து தேய்ச்சிக்கணும் ஒரு இடத்துல இந்த மந்திரமலையில கீழே வந்து அத சுத்தினால தேய்ச்சுடாராம் அந்த மலையில அடியில அத்ரி பரிவர்த்த கஷான கண்டு அது தேய்க்கும் பொழுது அந்த அதுவும் ரொம்ப நமக்கு வந்து அந்த அரிப்பு வரும் பொழுது அதை வந்து தேய்ச்சுண்டே இருக்கிறச்சி அப்படியே சுத்த சொக்கும் அது அப்படியே அந்த சுகத்துல அந்த மாதிரி கொஞ்சம் சொக்கினாராம் பகவான் நித்ரா க்ஷணா வர்ணிக்கிறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குது ி மலை மலையினுடைய பரிவர்த்தனம் சுற்றுதல் அதனால கஷான சுற்றுதல்ஷானது அந்த இடத்துல தேய்கிறது அது என்ன தேய்க்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டு தேய்க்கப்படுகின்ற அந்த அரிப்பு அதை கொண்டவர் பகவான் கச்சப்பா கச்சப்பாவ அதனால் நித்ரா க்ஷா ஒரு க்ஷணம் அவருக்கு வந்து அந்த ஒரு தூக்கத்தினுடைய ஒரு உற்சவத்தை அவர் வந்து அனுபவிச்சாராம் சொக்கித்து அந்த சொக்குதல அனுபவிச்சாருங்கிற அப்படி பட் அப்படி அந்த மலைய தலையில தூக்கினாரா பிரிஷ்டேன தூக்கினார் முதுகுனால தூக்கினார் இல்லையா நீங்க அந்த பூர்மாவதாரத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அமைப்பே அதால என்ன கையும் இத்ரூண்டுக்கு இருக்கும் கையால அது போய் முதுக வந்து இது பண்ணிக்க முடியுமா முதுகுல அரிப்பு வந்ததுன்னா குட்டை குட்டையா இருக்கு அதுக்கு கையும் காலும் அப்ப என்ன பண்றது அதனால அந்த மலைய வந்து அப்படி அப்படி தேய்ச்சுண்டுதான் மலைக்கு அடியில அழகா இருந்தது அமிர்தலப்தே ஆதிதேவா பிருஷ்டேன கச்சப வபுரம் இடத்துல கோத்திரம்ங்கிறது மந்தனார்த்தம் மந்தரகிரிம் பிருஷ்டேன திருதவான் அஹ் மந்தனார்த்தம் அந்த அஹ் கடைவதற்கு உண்டான அந்த ராட் வந்து உங்களுக்கு மந்தரமலை அதுக்காக அதுக்காக உபயோகப்பட்ட அந்த கோத்திரம் மலையை மந்திர மலையை கிருஷ்டேன தன்னுடைய முதுகுனால திருதவான் தூக்கினார் அமிர்தலப்தே கீராப்தி உன்மத்னதாம் சதாம் அதுதான் சதாம்னுட்டு அந்த சதி சத சஷ்டி அது ஆக்சுவலி அஹ் அந்த இடத்துல அநாதர சஷ்டின்னு சொல்லணும் அந்த இடத்துல அவ கடையரா கடையலங்குறத பத்தி பகவானே அவா இல்லாட்டா கூட அங்க கடைஞ்சிருப்பார் பகவான் ஏன்னா அவர்களுடைய ஸ்ட்ரென்த்ல அங்க எதுவுமே நடக்கல அப்படியே ஸ்லிப் ஆக தோ மந்திர மலை அது நடுவுல வாசுக்கியில வாசுகியோ வந்து விஷம் கக்க ஆரம்பிச்சுது அப்போ முதல்ல விட்டா அதுக்கப்புறம் விஷத்து எல்லாத்தையும் பகவான் ஏத்துன்னார் பரமேஸ்வரன் ஏத்துன்றதுக்கு அப்புறம் இந்த மலையே கீழே இறங்க ஆரம்பிச்சிருத்தோ ஏன்னா டைட்னஸ் பத்தல்ல ரெண்டு பேரும் டைட்டா பிடிச்சு அந்த கயிற வாசுகிய பிடிச்சு இழுத்தன்னான்னா உங்களுக்கு அந்த மலை வந்து நல்ல ஸ்ட்ராங்கா நிக்கும் அப்படி நிக்கலையே ஏன்னா இவாளால பிடிச்சு இழுக்க முடியல அந்த இடத்துல ரொம்ப இழுத்தா வாசுக்கே விஷத்தை திருப்பியும் வந்து விஷம் வருமோ அப்படிங்கிற பயம் வேற அவளுக்கு அதனால புடிச்சும் இழுக்க முடியல ஸ்ட்ரென்தும் இல்ல அவளுக்கு அதனால பகவானே அங்க வந்து கடைஞ்சார் இவாளால நடக்கல அங்க நித்ராயாக க்ஷணாங்கிறதுக்கு தூக்கத்தினுடைய ஒரு க்ஷணம்ங்கிறத வந்து உற்சவாங்கிறாரு அதுதான் கொண்டாட்டம்னு அது ஒரு க்ஷணம் அப்படி சொக்கினாராம் பகவான் அந்த இடத்துல நித்ரா அவசர குதா அது ஏன்னா அந்த கஷான கஷானங்கிற வேர்டுக்கு வந்து ரெண்டு விதம் அர்த்தம் சொல்றார் கஷணம்னாலே கர்ஷணம் கர்ஷண சுகப்ரதா எஸ்யாக கண்டு வந்து வெறும் சொரியறதுங்கிறது மாத்திரம் வச்சுக்கிறார் அல்லது கஷகாங்கிறத வந்து கஷணம் கர்ஷணம்னு சொல்லிண்டு அனிதீன அபயாத்தி போக்கு போக்குகின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறார் அது வெறும் உற்பத்தியினுடைய ஒரு டிஃபரன்ஸ் தான் அது ரொம்ப

தைத்தியேந்திரம் ஆஷு கதையா அபிபதந்தம் ஆராது ஊரௌ நிபாத்திய விததார நகை ஸ்புரந்தம் ரிசிம்மாவதாரமே ஒரு கிராண்டியர் அதுல அது பா நினைச்சாலே நமக்கு வந்து மனசுல வந்து ஒரு ஒரு பூரிப்பு இருக்கும் என்னவோ ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும் அது திரைவிஷ்டப உரு பயஹ அந்த நிருசிம்ம ரூபம் எப்படி இருக்குன்னா திரைவிஷ்டப திரிவிஷ்டபாக உங்களுக்கு மூன்றாவது உலகமாக இருக்கக்கூடியது அது பூர் பூமி ஸ்வஹா ஸ்வஹங்கிறது மூன்றாவது உலகம்ங்கிறதுனால மூன்றாவது உலகம் திரைவிஷ்டபாகிறது தேவாகா தேவர்கள் எது வந்து மூன்றாவது உலகத்தில் சேர்ந்தவர்கள் ஸ்வர்கியாக அவர்களுடைய ஊரு பய ரொம்ப ஒரு பெரிய ஒரு பயத்தை ஹ ஹந்தி போக்குகிறவர் அந்த போக்குகிறவரான சக பகவான் அந்த விஷ்ணு ஒவ்வொரு இடத்துலயும் இவாளுக்கு பயம் வரும் பொழுது அதை போக்குறதுக்கு விஷ்ணு வர்றார் அவர் இப்ப இந்த தரம் என்ன எடுத்து பண்ணார்னா நிருசிம்ம ரூபம் கிருத்வா ஒரு நர சிம்ம பாதி மனுஷியனும் பாதி சிங்கமும் இதனுடைய டீடைல்ஸ் பின்னாடி பாக்கலாம் அத வந்து சுருக்கமா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவர் சொல்றாருங்கிறது தான் இந்த ஒரு அத்தியாயத்தினுடைய ஒரு ஒரு கிரேட்னஸே அதுதான் அந்த ஒரு கேப்சியூல் ஃபார்ம்ல நமக்கு வந்து அவதாரத்தை கொடுத்துடுற நிருசிம்ம ரூபம் கிருத்வா பிரமது புரு கூட்டி தம்ஷ்ட கரால வக்திரம் நிருசிம்ம ரூபம் கிருத்வா அந்த ரூபம் வந்து சாதாரணமா இல்ல பிரமத்து புரு கூட்டி அவருடைய புருவங்கள் அந்த புருவங்கள் வந்து அப்படியே பிரமத்து அசைகின்றன மேலும் தம்ஷ்ட்ரா ஒரு பல்லு இருக்கு கராள வக்ரம் பயங்கரமா இருக்கக்கூடிய முகம் முகம்தான் சிங்க ரூபம் பாக்க எல்லாமே மனுஷ ரூபம் அந்த முகம் சிம்மம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த முகம் எப்படி இருக்குன்னா புருவங்கள் நெறித்து கொண்டு பிரமத்து தம்ஷ்ட்ரா கராள வக்ரம் தம்ஷ்ட்ரா பல்லும் வந்து அப்படியே நகர்ந்துட்டு இருக்கு அவருக்கு அந்த மாதிரி கராள பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு வக்ரம் ஒரு முகம் அப்படிப்பட்ட நிருசிம்ஹ ரூபம் கிருத்தா அடுத்தது வந்து அஹ் தைத்யேந்திரம் கதையா அபிபதந்தம் அஹ் ஆஷு சீக்கிரமாக ஆராத்து ஊரோ நிபாத்திய ஊரு ஊருங்கிறது தொடை தொடையில போட்டுக்கிறார் ஏன்னா அவர் வந்து இதுல இருக்க கூடாது இல்லையா கீழே பூமியிலயும் இருக்கக்கூடாது ஆகாசத்திலயும் கொல்லக்கூடாதுன்னா அதனால மடியில போட்டுன்னு சொன்னார் வெளியிலயும் இருக்கக்கூடாது உள்ளேயும் இருக்கக்கூடாதுன்றார் தேகலி அந்த இது இருக்கே இப்போ அஹ் மணிக்கட்டு தேகலிங்கிறது வாசப்படி அந்த வாசப்படியில போய் உக்காந்துட்டார் ஒரு ஆசனத்தை போட்டுடார் மடியில போட்டுடார் கீழ்ச்சர் எந்த ஆயுதமும் இருக்க கூடாதுன்னு நகத்தையே ஆயுதமா எடுத்துண்டார் அது வந்து உம் இந்த துவாலோகம்னு ஒரு டெக்ஸ்ட் அதுல ஃபர்ஸ்ட் மங்கள ஸ்லோகத்துல வரும் அது ஸ்வெச்சா கேசரி நகாம்பர் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு உருவம் எடுத்துக்கணும்னு யாரும் அவர்கிட்ட சொல்லல தானே ஒரு உருவத்தை எடுத்துட்டார் கேசரி நகா சொ்ச சொச்சாய ஆயாசித்த இந்த வகாங்கிறார் இந்து சந்திரனை விட இன்னும் வந்து அப்படியே பளிச்சு பிளிச்சு இருக்கக்கூடிய அந்த நகங்களா அப்படிப்பட்ட நகங்களை வச்சுட்டு அவர் வந்து ஜனங்களினுடைய துக்கத்தை போக்கினாருங்கிற திராயந்தாம் போ மதுரி போஹோ பிரபன்னார்த்தி போகோ பிரபன்னா அடைஞ்சவர்களுடைய ஆர்த்தி துக்கங்கள் அதை ஒரு நகங்கள் நகங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன்னா அவர் அவர் வந்து நிசிம்ம அவதாரத்துக்கு நமஸ்காரம் பண்றது அந்த இடத்துல எந்த நகம் வந்து அந்த துக்கத்தை போக்கித்தோ அந்த நகத்துக்கு நமஸ்காரம்னாரு அழகா இருக்கும் ஆஹ் திரிவிஷ்டப உரு பயஹாச பகவான் பிரமத்து குருகுட்டி தம்ஷ்ட்ரா கரால வக்ரம் தம்ஷ்ட்ர பல்லு கரால அதனால் வந்து அப்படியே பயங்கரமான ஒரு முகம் அந்த முகத்தை கொண்ட நிருசிம்ம ரூபம் கிருத்துவா அந்த நிருசிம்ம ரூபத்தை எடுத்துக்கொண்டு கதையா அபிபதந்தம் கதைய தூக்கிண்டு நேர ஓடி வரான் ஹிரண்ய கஷிப்பூக்கு பயம் கிடையாது அந்த இடத்துல அவன் வந்து அது அதுதானே வரமா கேட்டுன்ட்டு ஜெய விஜயா வந்திருக்கான் அந்த இடத்துல அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு ஹேட்ரெட் என்ன பார்த்தா கூட அவனுக்கு வந்து அபிருச்சி வரல அந்த இடத்துல அவரை வந்து கதையை வச்சுட்டு கொல்லணும்னு தான் போய் பாக்குறான் கதையா அபிபதந்தம் கதையை கொண்டு அபிபதந்தம் எதிர்நோக்கி ஓடி வருகின்றவனான தைத்தியேந்திரம் கிரண்ய அவனை ஆஹ் ஆராத்து ஆராத்து பக்கத்திலேயே அவங்க கிட்டக்கு எங்க இருந்தோ நின்னு ஒரு அம்ப விட்டு எரிஞ்சாங்கிறது கிடையாது பேட்டில் ஃபீல்டுல ராமனும் ராவணனும் யுத்தம் பண்ணும் பொழுது எங்கேயோ நின்னு தூரக்கே இருந்து அவளுக்கு அப்படிங்கிறது இல்ல ஆராதுன்னா பக்கத்திலேயே பக்கத்துல அவன் அடிக்க வரா அவனை தூக்கி மடியில போட்டுக்கிறார் ஊரவ் நிபாத்திய தன்னுடைய துடையில் அவனை கொண்டு வைத்து போட்டு நகைஹி ஸ்புரந்தம் புரந்தம் விததார அந்த ஸ்புரந்தம் விததாரங்கிறச்சி அவன் துடிச்சுட்டே இருக்கிறச்சே ஆராதும் ஸ்புரந்தம்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த ஸ்புரந்தம் அவன் வந்து பக்கத்துல வந்து கதையால அடிக்கணும்னு அவன் துடிச்சுட்டு இருக்கான் ஸ்புரந்தம் அப்படிப்பட்ட அவனை தூக்கி அனாயாசமா போட்டாருங்கிற நிபா நிபாத்தியங்கிறச்சு அஹ் அந்த தொடையில வீழ்த்தினாருன்னு அப்படி தூக்கி டப்புன்னு போடுற மாதிரி அது ஆனது அவர் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை அதை பத்தி அவருக்கு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா இருந்ததுங்கிறதுக்காக அந்த நிபாத்தியங்கிறாரு அந்த இடத்துல நிபாத்திய போட்டு நகைஹி விததார நகத்தினால அவர் கிழித்தார் ஊரு பயம் அந்த தேவர்களுக்கு என்ன உரு பயம்னா ஹிரண்ய கசிப்பு கசிப்பு ஹிரண்யகசிப்போஹோ ராஜ்ய காலே திரைவிஷ்டபானாம் தைத்யானாம் உரு பயம் எஸ் மாத்து தைத்யா நாம் நம்ம போட்டிருக்க ஆஹா தைத்யநாமது வந்து தேவர்கள் இல்லாத வந்து அசுரர்கள்னு எடுத்துண்டு அவருடைய ராஜ்ய காலத்துல தைத்தியர்களினுடைய ஒரு பயத்தை உரு பயம் எஸ் மாத்து தாதிருஷா ஹாசஹா எஸ்ய அப்படிங்கிறார் தைத்தியர்களுக்கு உண்டான ஒரு ஹாசம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுங்கிறார் ஒட்டி வரல அதனால ஒரு ரூபத்தை மாத்திரம் எடுத்துட்டு இருவோம் திரைவிஷ்டபானாம் ஒரு பயம் அதை போக்கக்கூடியவர் நரசிம்மர்

ఇది అడత క్లాస్ లో ఎడుకరే నర్తికణోనికి శిక్రం భాగీషా ఇస్య వదనే లక్ష్మీ ఇస్యచ వక్షసి ఇస్యస్తే హృదయే సంవితు తం ఋషింహం అహం భజి